வெல்கம் டு எம்எஸ்சி கிரிக்கெட். பாகிஸ்தான் இங்கிலாந்து கடையில் ஃபஸ்ட்டு T20 மேட்ச் நடக்க போகுது. அதோட ஃபேண்டஸ் 11 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் சீரீஸில் இங்கிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பாகிஸ்தான் T20 கொஞ்சம் பெட்டர் சைடாகவே பார்க்கலாம். பிச்சு ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓல்ட் ரெஃபோர்டு மான்செஸ்டரில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ராக்கு, ஓரளவுக்கு பவுன்ஸ் ஆஃபர் பண்ணுற ஒரு பிச்சாக இருக்கும், ரன்ஸ் ஓரளவுக்கு வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பவுலருக்கு அசிஸ் கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டார்ட் கொஞ்சம் டிலே ஆகும், அதுக்கப்புறம் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இருந்தாலும் ஓல்ட் ரெஃபோ மான்செஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ரெயின் ப்ரிடிக்ஷன் அப்படின்றது பண்ணவே முடியாது. ஸ்டார்ட்டில் மழை பெய்யாமல் இருக்கலாம், அப்புறம் இடையில வந்து டோட்டலாக வாஷ் அவுட் ஆகலாம். ஏன்னா இங்கிலாந்து வெதர் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இனிஷியலாக கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான், அப்படி தான் கூகுள் ரிப்போர்ட் இருக்குது. லேட்டராக ஓரளவுக்கு வழிவிடும், மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்பலாம். நம்ம டைம் படி 10:30 இது ஸ்டார்ட் ஆகுது. அவங்க லோக்கல் டைம் 6 PM ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் டைம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு மேட்ச் நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது அப்படின்றதோட டீம் நியூஸுக்கு போயிடலாம். டீம் நியூஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து சைடு 13 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாம் பேண்டன் ஓப்பன் பண்ணுவார். ஸோ இன்ஜுரி ராய்க்கு, ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து டாம் பேண்டன் ஓப்பன் பண்ணுவார் வித் ஜானி பைஸ்ட்ரா. ஜானி பைஸ்ட்ரா பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் பேட்ஸ்மேன், கரண்ட் ஃபார்ம் அப்படின்றது செம்மையாக இருந்துகிட்ருக்கு. அதை கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். டாம் பேண்டன் பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்கில் பயங்கரமாக விளையாண்டுருக்காரு. ஸோ இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறவங்க பெரிய ஸ்கோர் அப்படின்றத அவர்கிட்ட எதிர்பார்க்குறோம். ஆனால் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான பவுலிங் யூனிட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். டேவிட் மேலனை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்ஸ்மேன். இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட்டில் தான் வச்சுருக்காங்க. இவர் இன்னும் டீமுக்குள்ளே இல்லை அப்படின்றது ஒரு பெரிய ஷாக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மலன் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லணும்னா 10 T20 இன்டர்நேஷ்னல் தான் விளையாண்டுருக்கார். அதில் 5 50 அடிச்சிருக்கார், 1 சென்ச்சுரி அடிச்சிருக்கார். ஸோ அவரை வந்து இடையில ட்ராப் பண்ணி வச்சுருந்தது அப்படின்னு பெரிய ஷாக்கு தான். அந்தளவுக்கு இங்கிலாந்தில் குவாலிட்டி பிளேயர்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிளேயரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு டீமுக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். இயன் மார்கன் பொறுத்த வரைக்கும் கேப்டன், கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார், நல்ல டச்சில் இருக்கார். இதுக்கு முன்னாடி அந்த மேட்சஸில் அதே வந்து பாகிஸ்தான் பவுலர்ஸுக்கு அகேண்டா அந்த ஸ்வீப்லாம் எப்படி ஆட முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா சாம்பிளிங்ஸோட ஸ்ட்ரென்த்தே ஸ்வீப் தான் அப்படின்னு சொல்லலாம். மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் அந்தளவுக்கு இல்லை, விக்கெட் டேக்கிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காரு. டொமஸ்டிக் சீசனில் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விக்கெட் எடுக்க முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்குது, அந்த பவர் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. இருந்தாலும் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் ஸோ இந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண வரையும் பார்க்க வேண்டியது இருக்குது. டாம் கரனை பொறுத்த வரைக்கும் ஸ்லாக் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். இனிஷியலாக கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தாலும் ஸ்லாகில் இவர் அடிச்சுக்கவே முடியாத ஒரு பெஸ்ட் பவுலர் லிஸ்ட்டில் இவரும் வருவார் அப்படின்னே சொல்லிடலாம். டேவிட் வில்லியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட் எடுப்பார், ஸ்லாகில் கொஞ்சம் வேரியேஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அப்படின்ற வகையில் இனிஷியல் ஆங்கிளில் விக்கெட்டை கிரியேட் பண்ணலாம். ஆனால் அங்கே ஆப்போசிட்டில் பாபர் அசாம், ஃபக்கர் ஜமான் மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கள பேஸ் நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக தான் அதை சொல்லிக்கிறேன். கிறிஸ் ஜோர்டான் பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலர், இந்த மேட்ச்சில் அவர் இருப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆதில் ரசீதை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பின்னரு, ஸோ T20 விக்கெட் டேக்கிங் அப்படின்றது நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. சகிப் முகமது பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சகிப் முகமது போகலாம், ஜோர்டான்லேயே உள்ளே கொண்டு போகிறதுனாலும் போகலாம். மழை பெய்யற அந்த ஒரு வாய்ப்புனால தான் சகிப் முகமது இருப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது. கொஞ்சம் ரெயின் வழி விட்டுச்சு, கொஞ்சம் முன்னாடியே ட்ரையில் இருந்தது அப்படின்னா ஜோர்டான்லேயே உள்ளே இருக்கலாம், எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனுக்கு போகலாம் அப்படின்னு தோணுது. ப்ராபப்ளி சகிப் முகமது இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். லெவிஸ் கிரிகரி பெஞ்சில் தான் இருப்பார். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம் கேப்டன், அவரை பொறுத்த வரைக்கும் பயங்கர கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். இந்த மாதிரி பிச்சஸில் நிறைய ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, கவுண்டிலலாம் நிறைய விளையாண்டுருக்காரு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. T20 பிளாஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபக்கர் ஜமான் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா ஹார்டாக ஹிட் பண்ணக்கூடிய பிளேயர். இருந்தாலும் இனிஷியலாக எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார், இனிஷியலாக ஸ்பின்னர்ஸ் இந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணாங்கன்னா ஃபக்கசமான காலி பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஃபக்கசமான இனிஷியலாக பேசுகிற வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவர் வேறு லெவலுக்கு போயிடுவார். அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கிலாந்து சைடு எந்த அளவுக்கு இருக்கோ ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேனுக்குரிய குவாலிட்டி ஃபக்கசமான்ட்ட எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஸ்பின்னர்ஸ்கிட்ட இனிஷியலாக அடி வாங்குவார் அப்படின்றதுனால. ஹைதர் அலியை பொறுத்த வரைக்கும் இருப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு சைடு டாம் பேண்டன் மேலே ஒரு கண் இருக்குன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹைதர் அலி மேலே பயங்கரமாக இருக்குது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த பாகிஸ்தான் லீக்லலாம் பார்த்தீங்கன்னா T20 லீக்லலாம் பயங்கரமாக கலக்குனார். ஸோ அந்த காரணத்தினால உள்ளே இருப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸான முகமது ஹஃபீஸை வெளியில் உட்கார வச்சுட்டு தான் இவர் உள்ளே கொண்டு வர முடியும் அப்படின் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வேளை ஹஃபீஸோடே போவோம், ஃபஸ்ட் மேட்ச் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பின்னாடி வந்து ஹைதர் அலிக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களா. ஸோ பாசிபிளி ஹைதர் அலி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஹை அப்படின்னு சொல்லிடலாம். சோயப் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு, சில ஒரு நேரத்தில் ஓவர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே ஆல்ரெடி ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற வகையில்
கால்குலேஷனில் இருக்காங்க. ஸோ மலிக் பேட்ஸ்மனாக உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதுவே போதும். இஃப்டிகர் அகமது ரீசன்ட் ஃபார்ம் இவரும் அப்படி தான், 50+ அப்படின்ற மாதிரி ஒரு ஆவரேஜ் வச்சுருக்காரு, செம்மையாக ஃபார்மில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல நாட் அவுட்ஸு, அதனால தான் இந்த ஆவரேஜ். நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ டாப் ஆர்டர் கொஞ்சம் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் இஃப்டிகர் அகமது நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வைஸ் கேப்டன் அந்தளவுக்கு கூட யோசிக்கலாம், சில நேரத்தில் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன் செகண்ட் அதே தான், ஏற்கனவே ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற மாதிரி யூனிட்டை வச்சிருக்கனால இவருக்கு சான்ஸ் கிடைக்குமா பவுல் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்குது. முகமது ரிஸ்வான் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் இருப்பார் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒன்றா இருக்கும். சர்ஃப்ராஸ் அகமது தான் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ரீசெண்டாக டெஸ்ட் சீரீஸில் கலக்கிட்டார் பேட்டிங்கில். ஸோ அந்த காரணத்தில் ரிஸ்வான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகிட்டார். ஸோ அவர் சர்ஃப்ராஸ் அகமது பொறுத்த வரைக்கும் இருக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவங்கள்லாம் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, ஏன்னா ரெட் பால் கிரிக்கெட் வேறு, ஒயிட் பால் கிரிக்கெட் வேறு. ஸோ அந்த கால்குலேஷனில் யோசிச்சாங்கன்னா பாபர் அசாம் யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்கன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. இமாடாசியம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பவர் பிளேலே ஸ்டார்ட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லலாம். இவரை பொறுத்த வரைக்கும் அந்த இனிஷியல் பேட்ஸ்மென்ஸை, இங்கிலாந்து பேட்ஸ்மென்ஸை நிறைய டைம் எடுத்திருக்காரு, அதை பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி மேட்ச்சும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. இதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா இதே ஓல்ட் ரஃபோர்டு பாகிஸ்தான் விளாண்டாங்க. அப்போ வந்து இமாட் வசிம் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் இனிஷியலாகவே, இனிஷியல் பேட்ஸ்மென்ஸை தூக்குனாங்க. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் தான் வின் பண்ணாங்க, ஒரே ஒரு விக்கெட் தான் விட்டாங்க. சர்ஜில் கான் அட்டீஃப் வந்து அப்போ ஓப்பன் பண்ணாங்க, பாபர் அசாம் அப்படின்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. இதுதான் வந்து போன இதுக்கு முன்னாடி இந்த பிச்சில் நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கிலாந்து தோத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்ட்டு பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. குல்தீப் யாதவ் ஐ திங்க் 5 விக்கெட் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம், 5 or 4 விக்கெட்ஸ் அப்படிங்க மாதிரி இங்கிலாந்தோட எடுத்திருக்காரு. ஸோ அதுவும் இந்த பிச்சில் தான் அப்படின்றது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ சதாப் கான், இமாட் வாசிம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் கொஞ்சம் அடி வாங்குற டீம் தான், அதில் டவுட்டே இல்லை. முகமது ஆமீரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பவுலர் இருப்பார். வாகா பிரியாஸ் இவரையும் ஞாபகப்படுத்தணும், இதுக்கு முன்னாடி நடந்த அந்த மேட்ச்சில் வாகா பிரியாஸ் 3 விக்கெட் எடுத்தார். அதையும் சொல்லிடுறேன். சாகின் அஃப்ரிடி கண்டிப்பாக அவரோட பேஸ், அந்த இனிஷியலாக வந்து கொடுக்குற பேஸ் ஜென்ரேஷன் வந்து அவங்களுக்கு விக்கெட்டை கிரியேட் பண்ணலாம் அந்த நியூ பாலில் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். பெஞ்சில் ஸோ நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டாங்க, ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த மேட்ச்சுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். டாப் 11 பிக் அப்படின்னு பார்க்கும்போது பாபர் அசாம், ஸோ கண்டிப்பாக சொல்லவே தேவையில்லை எந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்கார், கேப்டனாக வேறு இருக்கார். கேப்டன்சி ப்ரெஷர் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு இதில் தைரியமாக பேட்டி கொடுக்குறாரு, நான் செஞ்சுரி அடிக்கணும்னு ஆசைப்பட்றேங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வந்து நல்லா ப்ளே பண்ணுவார், ரீசன்ட் ஃபார்மும் பயங்கரமாக இருந்துகிட்ருக்கு. ஜானி பாய்ஸ்ட்ரா இன்னும் சைடு விக்கெட் கீப்பர் அப்படின்ற அடிஷ்னல் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அவர் ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். டேவிட் வில்லி ரீசெண்டாக பவுலிங்கில் விக்கெட் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்ருக்காரு. இருந்தாலும் இனிஷியல் அப்படிங்கிறவர்கள் ஓகே, பட் ஸ்லாகில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் வில்லிக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன் மார்கன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கேப்டன், அதே நேரத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆமீர் இருக்கிறாரு. ஜோர்டான் பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 4 ஓவர் கோட்டா வீசுவார் அப்படின்றனால நல்லா சாய்ஸாக பார்க்கலாம். சதாப், ஆதில் ரசீதை பொறுத்த வரைக்கும் அகெயின்ஸ்ட்டு பாகிஸ்தான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்ணானா விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் மிடில் தான் வீசுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு. மொயின் அலி ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மனாக கன்சிடர் பண்ணலாம், மிடில் கொஞ்சம் ஹார்டாக ஹிட் பண்ணுறதுக்கு ஒரு தேவை அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். சாகின் அஃப்ரிடி, சோயப் மாலிக். சோயப் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் பவுல் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ரொம்ப அடி வாங்கிட்டாங்க இல்லை ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே எடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னா சோயப் மாலிக் வந்து முன்னாடி இருந்து பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே இனிஷியல் ஃபஸ்ட்டு மேட்சை முன்னாடி இம்ப்ரூவ் பண்ணி ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சேஃப் கேப்டனாக யோசிக்கும் போது பாபர் அசாம், ஜானி பாய்ஸ்டா, டேவிட் வில்லி, இயன் மார்கன். ஸோ இதில் வந்து இயன் மார்கன் மேலேயோ டேவிட் வில்லி மேலேயோ பெரிய ஒப்பீனியன் வைக்க முடியல. இருந்தாலும் எனி டைம் இவங்க வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸோட விளையாடுற பிளேயர்ஸ், எனி டைம் மேலே வரலாம். பாபர் அசாம் அண்ட் ஜானி பாய்ஸ்டா மேலே கண்டிப்பாக நல்ல ஹோப் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி டேவிட் வில்லி, இயன் மார்கன் பொறுத்த வரைக்குமே நிறைய பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க. டேவிட் வில்லி ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்கார். ஸோ பொதுவாகவே நிறைய பேர் கிரிக்கெட் தெரியாதவங்கலாம் போகும்போது டேவிட் வில்லி ஒரு பேர் தெரியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்கா, இதுவே போதுமே. ஸோ அவர் வந்து கேப்டன் அப்படி மாதிரி சூஸ் பண்ணுறது, பட் ரொம்ப டவுனில் தான் இறங்குவார். 4 ஓவரில் விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் உண்டு அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபக்கர் ஜமான் ஓப்பன் பண்ணுறாரு, சூப்பர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இனிஷியலாக இவங்க வந்து ஒரு ஸ்பின்னர் வச்சு அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த பேஸர்லாம் கண்டிப்பாக நல்லா ஹேண்டில் பண்ணுவார், ஃபக்கர் ஜமான் நல்லா விளையாடுவார். டாம் பேண்டன் ஒரு சைடு டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பயங்கரமாக விளையாண்டுருக்காரு, கண்டிப்பாக ஓரளவுக்கு கலக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இனிஷியலாக இவர்கிட்ட இமாட் வாசிம்கிட்ட விழாத பட்சத்தில். ஸோ நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். டேவிட் மேலன் என்னோட பெஸ்ட் சாய்ஸு, ஸோ ஃப்ரண்டில் ஃப்ரேமில் இருக்கார். ஸோ சூப்பர், நல்லா விளையாடுறாரு. பர்சன்டேஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கிலாந்து எந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதே மாதிரி தான் ட்ரீம் 11 பிளேயர்ஸும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் ஒரு அதிகமாக எடுக்கலை. ஸோ ஒரு கிராண்ட் லீக்கில்
ட்ரை பண்ணுங்கள். என்னோடய டீமில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், என்னோடய டீமை ஷோ பண்ணிடுறேன். என்னோடய டீம் பொறுத்த வரைக்கும் டேவிட் மேலன் தான் கேப்டன், பாபரசாம் வைஸ் கேப்டன். ஸோ பாபரசாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹோப் வைக்கலாம், அந்தளவுக்கு விளையாண்டுட்டுருக்காரு. இனிஷியல் இருக்கிற பவுன்ஸில் அவர் விக்கெட் விழாமல் இருந்தால் போதும், மோஸ்ட்லி அதெல்லாம் நல்லா ஃபீல் பண்ணியிருக்காரு. கவுண்டியில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்கே இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் பேட்ஸ்மென்ஸ் நிறைய அடித்து பார்த்துருக்கோம். ரீசெண்டாக T20 பிளாஸ்ட்லலாம் கூட பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேட்ஸ்மென் 100 மேலெலாம் போய் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி மேட்ச்சில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே டாம் கரன், ஜோர்டான் எங்கள் பவுலர் லிஸ்ட்டில், இதே மாதிரி இந்த சைடு வாஹா, பிரியாஸ், அமீர் அப்படின்ற மாதிரி இதை எடுத்திருக்கேன். பாசிபிளி ரசீதை மிஸ் பண்ணுறேன், நிறைய பர்சன்டேஜ் எடுத்து வச்சுருக்காங்க, வேணும்னா நீங்கள் எடுத்துங்க. ஸோ வில்லி அவர் ரொம்ப முக்கியம், இனிஷியல் லெஃப்ட் ஹேண்டு. ஸோ அந்த ஒரு இதனால் இனிஷியலாக விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷொய்ப் மாலிக் அவர் எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் ஸ்கோரை நகர்த்தி கொண்டு போவார், மிடில் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மாலிக் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஓவர்ஸ் போடுவாரா அப்படின்னா வாய்ப்பு குறைவு அப்படின்னா தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்பின்னர் ரிஃப்டிகர் அதெல்லாம் வேறு இருக்காங்க. ஸோ யங் டேலண்ட்ஸு, ஸோ அவங்களாம் இருக்கிறதுனால பாசிபிளி மாலிக் ஓவர் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னே பார்க்கலாம். இமாட் வாசிம், ஸோ இனிஷியல் ஓவர் வீசுவார், கண்டிப்பாக நமக்கு தேவையான பிளேயர். அதே நேரத்தில் ப்ரொமோட் பண்ணாங்கன்னா நிறைய ஸ்கோர் அடிப்பார், ஃபாஸ்ட்டாக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயராகவும் பார்க்கலாம். டாம் பேண்டன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பிளேஸ் நீங்கள் வேறு யாராவது மாற்றிக்கிறனா மாற்றிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் பேட்ஸ்மேன், ஸோ கொஞ்சம் கிரெடிட் இஷ்யூலாம் கொஞ்சம் கொஞ்சம் வருது அப்படின்னு பார்க்கலாம். இருந்தாலும் இந்த இதில் ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மார்கன் அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம போகலாம். ஸோ ஜானி பாயிஸ்டா 10 credit, ஸோ மேலே இருக்கார். ஸோ அவங்க சைடு விக்கெட் கீப்பர் கொஞ்சம் லேட்டாக தான் இறங்குவாங்க, சர்ஃபராஸ் அகமதாக இருந்தாலும் ரிஸ்வானாக இருந்தாலும். ஸோ அந்த காரணத்தினால ஜானி பாயிஸ்டா கண்டிப்பாக பெட்டர் ஆப்ஷனாக பார்க்கலாம். இது என்னோடய டீம், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்கில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.